வணக்கம் திருமலா. ஐக்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி கேம் விளையாடுறதுக்கான ஒரு ப்ளூடூத் கேம்பேட் இது. ஸோ அதோட விமர்சனம் வந்து இந்த பதிவு பார்க்கலாம். இந்த கேம்பேடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த கேம்பேட் வருது. பின்பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, கனெக்ட் அண்ட் ப்ளே, இன்ஸ்டன்ட் பேரிங், இன்ஸ்டன்ட் ப்ளே, மேட்சிங் ஆஸ் யூ லைக், கம்பேட்டபிள் வித் மோர் கேம்ஸ், வித் பர்சனலைஸ் பட்டன் கான்ஃபிகரேஷன், இ ஸ்போர்ட்ஸ் லெவல் கிரிப், மற்றபடி 150 mAh பேட்டரி லைஃப் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ வந்து 150 hoursக்கான ப்ளே டைம் பேட்டரி வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ சரி, இப்போ வந்து இந்த பாக்ஸை ஓபன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த கேம் பேட் வந்து சிறுசாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ வந்து எல்லோ மற்றும் பிளாக் கலரில் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குது, ஒரு ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டியில் நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து ஸ்லைட் பண்ணணும். சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப இதுக்கு வரலாம். ஒரு யூசர் மேனுவல் வந்து தந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து கேம் பேட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து பட்டன்ஸ் தந்திருக்காங்க, பட்டன் L1, பட்டன் L2 மற்றும் பட்டன் R1 இருக்குது. ஸோ இங்கே ஜாய்ஸ்டிக் ராக்கர் தந்திருக்காங்க. கீழே வந்து பட்டன் C, பட்டன் Z, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் பட்டன் கீழே வந்து தந்திருக்காங்க. இது வந்து உங்கள் ஃபோன் எந்த ஃபோன் இருந்தாலும் அதை ஃபிட் பண்ணுறது தக்கன ஒரு அட்ஜஸ்டபிள் பக்கல் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனை வந்து இது கூட ஸ்லைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேட் ஃபினிஷில் நல்ல கிரிப்பு தரும்படியாக தந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கேம் விளையாடும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை பேர் பண்ணலாம். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து லைட் பிளிங்க் ஆகுது பாருங்கள், லைட் எரிய பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் iQOO ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும், குயிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற ஃபோன்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் எனேபிள் பண்ணி ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா iQOO IGP2031 காண்பிக்கும், அதில் நீங்கள் பேர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். iQOO ஃபோனில் வந்து இந்த மாதிரி பாப்அப் விண்டோ எளிதாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணது ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஃபோன் iQOO ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அல்ட்ரா கேம் மோடை வந்து எனேபிள் பண்ணிட்டு அதில் வந்து கேம் சைட் பார் இருக்குது பாருங்கள். ஸோ கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேம் சைட் பார் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, பெரிஃபரல் டிவைஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் டேப் பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் கேமுக்கு தக்கன உள்ள கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். இவங்க சப்போர்ட்டட் கேம்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த சப்போர்ட்டட் கேம்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கான்ஃபிகர் ஆயிருக்கு. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை தக்கன அந்த பட்டன் செட்டிங்ஸை நீங்கள் மாற்றி ரீகான்ஃபிகர் கூட பண்ணிக்கலாம் கேமுக்கு, ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டி நம்ம வந்து வளரலாம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ வந்து ஜாய்ஸ்டிக் வச்சு நம்ம வந்து இந்த சைடு அந்த சைடு போகிறதுக்கு பட்டன் மூலமாக நீங்கள் ஃபயரிங் இல்லாட்டி நீங்கள் வந்து ரீலோடு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீ கான்ஃபிகர்டாக வருது. ஸோ கேம் விளையாடுறதுக்கு எளிதாக இருக்குது, நல்லாவே இருக்குது. கிரிப்லாம் வந்து நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு. Asphalt 9 கேமில் கூட நீங்கள் வந்து சில கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி விளையாடலாம். இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணி இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். பட் கண்ட்ரோல்ஸ்லாம் அதுக்கு ஒவ்வொரு கேமுக்கு தக்கன ஆட்டோமேட்டிக்காக தராங்க. சரி, சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ எங்கிட்ட iQOO ஃபோன் இல்லை, மற்ற ஃபோனுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ இப்போ நான் வந்து சாம்சங் S21 FE இதில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து தென் காண்பிக்குது. நான் பேர் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் ரீகான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எனக்கு தென்படலை. பட் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில கேம்ஸ் வந்து ப்ரீ கான்ஃபிகர்டாக தான் இருக்குது, இந்த COD வந்து ப்ரீ கான்ஃபிகர்டாக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேம் பேடை வந்து அதில் போட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, மற்ற பிராண்டுக்கும் இது ஒர்க் ஆகுது. பட் iQOO ஃபோன்களுக்கு வந்து பல கேம்ஸ் வந்து இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து iQOO கேம் பேட். கீழே அந்த சார்ஜிங் பண்ணக்கூடிய USB Type-C போட்டிருக்கு. ஸோ அதன் மூலமாக இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து 150 hours கிட்ட உங்களுக்கு ப்ளே டைம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கேம் பேடை நீங்கள் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு பரவாயில்ல, ஒரு கேம் பேடை வந்து நான் யூஸ்வலாக அதிகமாக கேம் பேட்லாம் வச்சு ஃபோனில் விளையாடுறது கிடையாது. பட் சில பேருக்கு இந்த கேம் பேட்னும் பிடிக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த iQOO இந்த கேம் பேட். நீங்கள் யாராவது கேம் பேட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கேம் பேட் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எடுத்து தமிழை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைய பிரதலட்சுமி ராஜன், தமிழில் பேசு டக் தமிழா பாரு.